அவளை குறித்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த சமாரிய பெண் யார்? நான்கு கணவன் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினவர் இப்பொழுது ஐந்தாவது ஒரு ஆளோடு வாழ்கிறாள். அவள் புருஷனும் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவள், கைவிடப்பட்டவள், சமுதாயம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவள். ஆகவே தான் மத்தியான நேரத்திலே தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு வருகிறார். பொதுவாக பெண்கள் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் காலையில் செல்வார்கள், மாலையில் செல்வார்கள். இவளோ மத்திய நேரத்தில் ஒருவரும் இல்லாத வேளையிலே தனிமையாக, தனிமையை உணர்ந்தவளாக கிணற்றண்டையிலே தண்ணீர் எடுக்க வருகிறார். தள்ளப்பட்ட அவளுக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார். தாகத்துக்கு தா என்று சொல்லி, உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறவன் நான் தான், உன்னுடைய தாகத்திற்கு ஜீவ தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி அவளுக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்கிறார், தேவனுடைய திட்டத்தை காண்பிக்கிறார். அந்த சிருஷ்டியை படைத்த ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். யாராயிருந்தால், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தால், எல்லாம் முடிந்தது என்று நீ நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தால், உனக்கு மீண்டும் நம்பிக்கை தருகிறதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.